ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மீராஸ் கிச்சன் அண்ட் வ்ளாக்ஸ். இன்றைக்கி பார்த்திங்களா, சமோசா சூப்பராக வந்திருக்குது. சீஸ் சமோசா செஞ்சுருக்கேன் நான். இது எப்படி செய்கிறதுன்னு நம்ம வீடியோக்குள்ளே போயிட்டு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கிறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. செஞ்சு சாப்பிட்டுட்டு எனக்கு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். தேவையான பொருட்கள் பார்த்தீங்கன்னா, முதல்ல கோதுமை மாவு போட்டுக்கலாம். ஒரு 4 கப்பு தேவைப்படுது. 4 கப்பு போடலாம். நாலு கப்பு போட்டாச்சு. அடுத்தது பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் சால்ட் சேர்த்துக்கலாம். ஒரு 1/2 ஸ்பூன் போல் சால்ட், 1/2 ஸ்பூன் வந்து நெய் போட்டுக்கலாம். போட்டு மூணுத்தையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ண போகிறேன். இப்போது கொஞ்சம் தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றி நம்ம பிசைஞ்சிக்கலாம். கொஞ்சம் கெட்டியாகவே பிசைஞ்சிக்கோங்க, லூசாக இல்லாமல் நல்லா கெட்டியாக இருக்கட்டும். மாவு மாவு பார்த்திங்கன்னா நல்லா கெட்டியாக பிசைஞ்சாச்சு பாருங்கள். நல்லா இவ்வளோ கெட்டியாக லூஸாக இல்லாமல் நல்லா கெட்டியாக இந்த மாதிரி பிசைஞ்சிக்கோங்க. அப்போ தான் கரெக்டாக பக்குவாக இருக்கும். கரெக்டாக 1/2 மணி நேரம் ஊறட்டும் இது. அதுக்கப்புறம் நம்ம சமோசா செய்யலாம். இப்போ சமோசா உள்ள வைக்கிறதுக்காக நம்ம இதெல்லாம் ரெடி பண்ணிக்கலாம், ஸ்டஃபிங் ரெடி பண்ணிக்கலாம். அதுக்கு என்னென்ன தேவைன்னு பார்த்தீங்கன்னா, வெங்காயம், அதுக்கப்புறம் கருவேப்பிலை பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கிறேன், கொத்தமல்லி கட் பண்ணி வச்சுருக்கிறேன், இஞ்சி கொஞ்சம் கட் பண்ணி வச்சுருக்கிறேன் பொடியாக. அடுத்தது பார்த்தீங்கன்னா, பூண்டு ஒரு 5 பல்லு அளவுக்கு தோல் எடுத்துகிட்டு கட் பண்ணி வச்சுருக்க பொடியாக. பச்சை மிளகா ஒரு 2 பச்சை மிளகாய், நீட் நீட் பச்சை மிளகாய் நல்லா பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். இதை வந்து நம்ம நல்லா வதக்கெடுத்துக்கலாம். கொஞ்சமாக ஆயில் போட்டுக்கலாம். இஞ்சி முதல்ல வந்து இஞ்சி தான் போட போகிறேன். அடுத்தது பார்த்தீங்கன்னா, பூண்டு நம்ம பச்சை மிளகாய் ஒன்றாவே நான் சேர்த்துடுறேன். அடுத்தது பார்த்தீங்கன்னா, வெங்காயம் நல்லா 3 வெங்காயம் நல்லா பெரிய பெரிய வெங்காயம் 3 வெங்காயம் பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கிறேன், அதையும் சேர்த்துக்கலாம். ரொம்ப அதிகமாக வதங்கி விட வேணாம். இப்போ பார்த்தீங்கன்னா, நான் கருவேப்பிலையும் கொத்தமல்லியும் ஒன்றாவே சேர்த்துடுறேன். சால்ட்டு சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக கரம் மசாலா சேர்த்துக்கலாம். இதுலேயே கொஞ்சமாக வெறும் மிளகாத்தூள், தனி மிளகாத்தூள்னு சொல்லுவோம், வெறும் மிளகாத்தூள் இதில் சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறம் நல்லா இப்படியே மிக்ஸ் பண்ணிக்கலாம். அதான் அதை நல்லா வதக்காச்சு. இப்போ வந்து ஃபைனலாக நான் உருளைக்கிழங்கு வேக வச்சு வச்சுருக்கேன், அதையும் சேர்த்து அப்படியே மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஆஃப் பண்ணிடலாம். இப்போது நல்லா மிக்ஸ் ஆகிடுச்சு, ஆஃப் பண்ணிடலாம். கேஸ் ஆஃப் பண்ணிட்டேன். மாவு பார்த்தீங்கன்னா நல்லா 1/2 மணி நேரம் ஊறிடுச்சு. இப்போ வந்து நான் உருண்டை பண்ணிவிட்டு சமோசாவுக்கு ரெடி தேய்க்க போகிறேன். நான் இப்போ நல்லா இந்த மாதிரி சப்பாத்தி தேய்ச்சி எடுத்துக்கலாம். நல்லா மெலிசாக தேய்ச்சிக்கோங்க. இந்த மாதிரி ரொம்ப மொத்து மொத்தம் இல்லாமல் மெலிசாக தேய்ச்சிக்கோங்க. பார்த்தீங்கன்னா நல்லா எவ்வளோ மெலிசாக வந்துருக்கு பார்த்தீங்களா, இந்த மாதிரி நல்லா மெலிசாக தேய்ச்சிக்கோங்க. பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி தேய்ச்சிட்டு பிளேட்டில் கவுத்துட்டு இந்த மாதிரி வச்சுட்டு அதுக்கப்புறம் கொஞ்சமாக ஆயில் போட்டுக்கலாம். ஆயில் போட்டுட்டு இப்படி அமுத்தி எடுத்துடலாம். அதுக்கப்புறம் கொஞ்சமாக அந்த மாதிரி கோதுமை மாவை இப்படி தூவிட்டு இப்படி லைட்டாக இப்படி தொட்டு எடுத்துடல வேண்டியது தான். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா, இன்னொரு பீஸ் நம்ம தேய்ச்சி வச்சுருக்கிற பீஸை மேலே இப்படி வச்சுக்க வேண்டியது தான். இதே மாதிரி 4 பீஸை வச்சு வச்சு மேலே இப்போ வந்து இது மேலே ஆயில் போட்டுடலாம். ஆயில் போட்டு அதே மாதிரி கோதுமை அப்ளை பண்ணிவிட்டு அதுக்கு மேலே ஒரு சப்பாத்தி, அது மாதிரி ஒரு 4 போட்டுட்டு நம்ம தவாவில் எடுத்து போட்டு எடுத்து பிரித்து எடுத்துக்கலாம். பார்த்திங்களா, நான் வந்து 4 பீஸ் இப்படி வச்சுருக்கேன், 4 தேய்ச்சி இப்படி வச்சுருக்கிறேன். ஆயில் போட்டு போட்டு மாவு மேலே அப்படி தொளைச்சிட்டு அப்படியே அப்ளை பண்ணிவிட்டு வச்சுருக்கேன். இப்போது தவாவில் போட்டுக்கலாம்.
தவா நல்லா சூடானதுக்கப்புறம் மீடியமான தீயில் வச்சுட்டு இந்த மாதிரி போட்டுட்டு ஒரு டிஷ்யூ பேப்பர் இருந்தால் கூட இப்படி தொட்டு தொட்டு அமுத்தி அமுத்தி எடுத்துக்கலாம். கொஞ்ச நேரம் சூடு ஏறினோடனே மறுபடியும் இப்படி திருப்பி போட்டு எடுக்க வேண்டியது தான். இது வந்து ஏன் இப்படி பண்ணுறேன்னா இந்த மாதிரி ஒட்டாமல் வரதுக்காக தான். இப்போ நம்ம வந்து அப்படியே பிரித்து பிரித்து எடுத்து கட் பண்ணி செய்ய வேண்டியது தான். அவளை போட்டு எடுத்து இப்போ பாருங்கள் இந்த மாதிரி லேயர் லேயராக அழகாக வந்துருச்சு பாருங்கள். இப்போ வந்து கட் பண்ணிடலாம். சும்மா இந்த ஓரத்தில் லைட்டாக அப்படியே கட் பண்ணிடலாம். எப்படி வந்துச்சு பார்த்தீங்களா? அடையில் ஏற அழகாக பீஸ் பீஸாக வந்துடுச்சு. இதில் தான் நம்ம இப்போ சமோசா செய்ய போகிறோம். இங்கே பாருங்கள், நம்ம வந்து சீஸ் சமோசா செய்கிறதுனால நான் வந்து பாருங்கள் சீஸ் வந்து ஒரு 100 கிராம் அந்த மாதிரி நல்லா துருவி வச்சுருக்கிறேன். இப்போ வந்து இந்த மசாலாவில் வந்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். நல்லா இப்படி மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நல்லா டேஸ்ட்டாக கம கம கமன்னு வாசனையாக இருக்குது. டேஸ்ட் இப்போவே தெரியுது நாக்கில். சூப்பராக இருக்குது. அந்த மாதிரி நீங்கள் செய்யுங்க. மைதா மாவு பார்த்திங்கன்னா நான் கொஞ்சமாக போட்டுட்டு நல்லா பேஸ்ட் மாதிரி நல்லா தண்ணி ஊற்றி மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கேன். இது தான் நம்ம இதை வச்சு தான் செய்ய போகிறோம். இப்போ சமோசா செய்யலாம் வாங்க. சமோசா இதே தான், எல்லாமே இந்த மாதிரி செஞ்சுட்டு இப்போ ஆயிலில் போட்டு எடுத்துக்கலாம். சமோசா செஞ்சாச்சு. இப்போ வந்து ஆயில் காஞ்சிடுச்சு, ஆயிலில் போட்டுக்கலாம். இப்போ திருப்பி விட்டுடலாம். பார்த்திங்களா சூப்பராக வந்துச்சு பார்த்தீங்களா? பார்த்திங்களா நல்லா வந்து கலராக வந்துடுச்சு பாருங்கள். இப்போ வந்து நல்லா வெந்துடுச்சு, இந்த பபுள்ஸ்லாம் விட்டாச்சு. இப்போது நம்ம எடுத்துடலாம். பார்த்தீங்களா சமோசா ரெடி ஆகிடுச்சு. சூப்பராக வந்துருச்சு பார்த்தீங்களா சமோசா? நீங்களும் ட்ரை பண்ணுங்கள். இந்த மாதிரி ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கிறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. ஓகே டன்.